நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறைவசனங்கள் 7 முதல் 11 முடிய
காலத்தில் யோவான் என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறியவுடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகனே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினாலும் பாவங்கள் நம்மை விட்டு அகலக்கடவன. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவர் முன்னால் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். நற்கருணையில் ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். அவரை நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய கடவுளாக, நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டதால் நாம் நற்கருணை ஆண்டவர் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் குறிப்பிடுகிறார், இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? இயேசு இறைமகன் என்று நம்புவதற்கு யோவான் இரண்டு சாட்சிகளை குறிப்பிடுகிறார். நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். அடுத்து தூய ஆவியாரையும் அவர் சாட்சியாக தருகிறார். தூய ஆவியார் சான்று பகர்கிறார் என்று. ஏன் இந்த திருமடலை யோவான் எழுதினார் என்று பார்த்தோம் என்றால், யோவான் நற்செய்தி அறிவித்த பகுதியிலே சில கிறிஸ்துவை ஏற்காதவர்கள் இருந்தார்கள், அந்தி கிறிஸ்துகள் இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்பாதவர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தி வந்தார்கள். இயேசு கடவுள் அல்ல என்று அறிவுறுத்தி வந்தார்கள். அதனால்தான் யோவான் மூன்று சாட்சிகளை வைத்து இயேசு இறைமகன் என்று அவர் நிரூபிக்கிறார். ஏன் மூன்று சாட்சிகள்? யூதர்களுடைய வழக்கப்படி ஒரு சாட்சி பற்றாது, இரண்டு சாட்சிகளாவது இருக்க வேண்டும். இணைச்சட்ட நூலிலே பார்க்கிறோம், ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும். இங்கே யோவான் ஆண்டவர் இயேசு இறைமகன் என்று நம்புவதற்கு இரண்டு சாட்சிகள் அல்ல, மூன்று சாட்சிகளை சொல்கிறார். தூய ஆவியார் அவருக்கு சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. என்ன நோக்கம்? ஆண்டவர் இயேசு இறைமகன் என்று சான்றளிப்பது. எனவே இறைமகன் இயேசுவை கடவுளுடைய மகன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் வேண்டாம். கடவுளுடைய மகன் என்று ஏற்றுக்கொள்பவர்கள்தான் இந்த உலகை வெல்ல முடியும் என்று யோவான் குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் நாம் திருமுழுக்கு யோவானுடைய சாட்சியத்தை பார்க்கிறோம். என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார்.
குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்வதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு சான்று பகர்ந்து ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்று வந்தபொழுதுதான் தூய ஆவியார் அவர் மீது நிழலிடுகின்றார். இறைத்தந்தை, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று இயேசுவை தம்முடைய மகனாக அறிக்கையிடுகிறார். எனவே இயேசுவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. அவரே இறைமகன், அவரே கடவுள், இரண்டாவது ஆளாகிய மகனாகிய கடவுள். அவருக்கு சாட்சிகள், தந்தை கடவுள் சான்று பகர்ந்திருக்கிறார், தூய ஆவியார் சான்று பகர்ந்திருக்கிறார், இரத்தமும் நீரும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. எனவே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யோவான் தம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறைமகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒரு வெளி அடையாளமாக மட்டுமல்ல, உள்ளார்ந்த விதத்திலே அவரை ஏற்று அதற்கேற்றவாறு நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க என்று அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு இருப்பவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள். கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். மாறாக கடவுளை விட்டு பிரிந்திருக்கின்ற போது அவர்கள் ஆசீரை இழந்து விடுகிறார்கள். கடவுளுடைய பாதுகாப்புக்கு உரியவர்கள் என்ற தகுதியை இழந்து விடுகிறார்கள். இன்றைய பதிலுரை பாடலிலே திருப்பாடல் 147வது திருப்பாடலை நாம் வாசித்தோம். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக என்று நாம் ஆண்டவரை போற்றி புகழ எல்லோரையும் அழைத்தோம். இந்த திருப்பாடலானது இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தலையிலிருந்து மீண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்பி அதனை சுற்றிலும் மதிர்ச்சுவர் அமைத்து அவர்கள் கொண்டாடினார்கள். அப்போதுதான் இந்த திருப்பாடல் பாடப்பட்டதாக நாம் அறிகின்றோம். அவர்கள் அடிமைகளாக போனது எதனால்? கடவுளை மறந்ததனால். அவர்கள் கடவுளோடு இருக்கவில்லை, எனவே அவர்கள் அடிமைகளாக இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். ஆனால் கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு தங்களுடைய சொந்த நாடாகிய கானான் தேசத்திற்கு வருகிறார்கள், எருசலேமுக்கு வருகிறார்கள். அங்கே பாழ்பட்டு கிடந்த ஆலயத்தையும் கட்டி எழுப்பி அவர்கள் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்று அவர்கள் பாடி மகிழ்வதை நாம் பார்க்கிறோம். நாம் கடவுளோடு இருக்க வேண்டும். கடவுள் என்று ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கடவுளோடு நாம் இருக்க வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், இப்போ தான் நம்ம கொண்டாடணும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை. இம்மானுவேல், அப்படி என்றால் கடவுள் நம்மோடு. நாம் அதை உண்மையிலேயே அறிக்கையிடுகிறோமா? ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு இருப்பேன். இருக்கின்றார். நற்கருணையில், இறைவார்த்தையில், மற்ற திருவரு சாதனங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைமக்கள் கூட்டத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
எனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அவருடைய சாயலை தாங்கியவர்களாக வாழுகின்றோமா? திருமுழுக்கு யோவானைப் போல அவருக்கு சான்று பகர்கின்றோமா? எண்ணி பார்ப்போம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை. எவ்வாறு அவருக்கு சான்று பகர்வது? நம்முடைய நம்பிக்கை. அவர் நம்முடைய அரண். அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள் அசைவுற மாட்டார்கள் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை துன்பங்களை தாங்குகின்ற சக்தியை தருகிறது. இன்னல்களை இடர்வுகளை ஏற்கின்ற மனப்பாங்கை தருகிறது. எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவோடு மகிழ்ச்சியாக பயணிக்கின்ற அந்த ஆற்றலை தருகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நற்கருணை அருட்சாதனத்தில் கிறிஸ்துவை நம்முடைய உணவாக பெறுகிறோம். அந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் விதமாக அவரிலே நாம் நம்பிக்கையில் ஊன்றி இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திலே விபத்தொன்று ஏற்பட்டது. அந்த கட்டிடத்திலே வாழ்ந்தவர்கள் பெரும்பாலும் கீழே இறங்கி வந்துவிட்டார்கள். ஒரு குழந்தை அந்த கட்டிடத்திலே மாட்டிக்கொண்டது. தீயணைப்பு படையினர் வருகின்றார்கள். அவர்கள் தீயை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு குழந்தையை அங்கே மாட்டிக்கொண்டதே நெருப்பினுள்ளே என்று சொன்னபோது ஒரு வீரர் துணிச்சலோடு அந்த மாடிக்கு ஏறி செல்கிறார். அந்த குழந்தை ஒரு மூலையிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் அந்த குழந்தையிடம் சென்று அந்த குழந்தையை பார்த்து, பாப்பா கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றி விடுவேன், நீ என்னிட வா என்று அழைக்கின்றார். நடுங்கிக் கொண்டிருந்த குழந்தை நம்பிக்கையோடு எழுந்து அந்த வீரரை நோக்கி செல்கிறது. அவர் பத்திரமாக அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளும் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். மகனே, மகளே, நம்பிக்கையோடு இரு, பயப்படாதே, நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று அவர் நம்பத்தியிலே வாழ்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் அந்த குழந்தையைப் போல இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு அவரிடம் தொற்றி கொள்ளுகிறோமா? அவரை பற்றி கொள்ளுகிறோமா? இயேசுவை பற்றி கொண்டவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்பட மாட்டார்கள். இயேசுவே இறைமகன் என்று நம்பி அறிக்கையிடுபவர்கள் இந்த உலகையே வென்று விடுவார்கள். நாம் இன்று நம்முடைய நம்பிக்கையை அலசி பார்ப்போம். உலகை வெல்லக்கூடிய அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? முழந்தாற்படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, நற்கருணையில் எமக்கு உணவாகி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நற்கருணை நாதரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். நீர் எங்களோடு தங்கியிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி துதிக்கிறோம். அன்பு இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டை நாங்கள் காண செய்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை
உம்முடைய இதயத்தின் அன்பை நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வழிபடுகிறோம். அன்பு இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். இந்நாள் வரை எங்களை காத்து வந்த நீர் எங்களை தொடர்ந்து காத்து வருவீர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். எங்களுடைய தேவைகளையெல்லாம் நீர் அறிவீர். ஆமாண்டவரே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஆம், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய செயல்களை, எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து எங்களை பாதுகாத்து வருகின்றீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, உம்முடைய இதய அன்பில் எங்களை வைத்து காத்தருளும். இந்த தருணத்திலே நாங்கள் எங்களை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய உற்றார் உறவினர்களை, திரு அவையை, எங்கள் நாட்டு தலைவர்களை, நாட்டு மக்களை நாங்கள் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த ஆண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைந்திட அருள் புரியும். அன்பு இயேசுவே, எங்களை உம்முடைய இதயத்தில் வைத்து காத்தருளும். நாங்கள் உம்மிலே நிறைவான நம்பிக்கை கொண்டு இந்த உலகை வென்று நாங்கள் உமக்குரியவர்களாக, உம்முடைய சாட்சிகளாக, திருமுழுக்கு யோவானைப் போல, திருத்தூதர்களைப் போல, புனிதர்களைப் போல, உமக்கு சான்று பகர்வர்களாக வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். எல்லாவிதமான இக்கட்டுகளிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து, இயற்கை சீற்றங்களிலிருந்து, நோய் நோக்காடுகளிலிருந்து, பசி பிணி பஞ்சத்திலிருந்து எங்களை காத்தருளும். எப்போதும் உம்முடைய இதயத்தில் நாங்கள் வாழச் செய்யும். பத்திரமாக எங்களை காத்து வழிநடத்தும். ஆமென். இயேசுவின் திருஹிருதயத்திற்கு நம்மையே ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுநாதரே, திரு இருதயத்துக்கு அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திரு இருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும் என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திரு இருதயத்துக்கு பாதகாணிக்காக வைக்கிறேன். திவ்ய இருதயத்துக்கு முழுவதும் சொந்தமாக இருப்பதும் அதற்கு மனத்தாங்கள் வருவிக்கக்கூடிய சகலத்தையும் முழு மனதோடு அருவறுத்து தள்ளி அத்திரு இருதயத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்றும் மாறாத என் தீர்மானமே. ஓ மதுரமான திரு இருதயமே, இனிமேலாக என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஏக காவல், எனது இரட்சணியத்தின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை தாங்கும் ஔடதம் நீரே. என் வாழ்நாள்களில் நான் செய்யும் குற்றங்குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என்
உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபோக்கினை என்மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ சிநேகித பிரியமான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும் உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கை யாவும் உமது பேரில் வைக்கிறேன். ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமான எதுவும் என்னிடமிருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டெரித்தருளோம். நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இதயத்தில் பதித்தருளோம். நான் உமது சொந்த அடிமையாக சீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமென். இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்ர நமஸ்காரமும்